மக்களே, விக்ரம் லேண்டர் பிரக்யானந்தா இந்த இரண்டு விஷயங்களோட வெற்றி அப்படிங்கிறது இந்தியாவில ஒரு வரலாற்று சாதனையாவே அமையும். இந்த இரண்டு விஷயங்கள் வெற்றியை கொண்டாடுவதற்கு தான் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்திரயான் 3 விண்கலத்தை நிலவுல தரையிறக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் விஞ்ஞானிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த லேண்டர் வந்து நிலவுல தரையிறங்குற அந்த 17 நிமிடங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே திகிலானது, திக் திக் நிமிடங்கள் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த விஷயத்த இஸ்ரோ வந்து லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மறுபக்கம் பிரக்யானந்தன் விஸ்வநாதன் ஆனந்தை தொடர்ந்து உலக கோப்பை செஸ் போட்டிக்கு நகர்ந்த, அதாவது இறுதி சுற்றுக்கு நகர்ந்த முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை இவர் பெற்றிருக்காரு. சோ இவரும் வரலாறு படைப்பாரா அப்படிங்கறதுதான் இந்திய மக்கள் எல்லாருடைய ஆவலமா இருக்கு. இந்த நாள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான நாளாகவும் கருதப்படுது. இரண்டு பேரோட வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய வரலாற்று சாதனை அப்படிங்கறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரியான தொடர் தகவல்களுக்கு அமெரிக்க வலைவலி அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை ஃபாலோ பண்ணுங்க.